எல்லாரும் வந்தாச்சு லூசு. என்ன பாசனே, நான் உங்களை பாசன் தான் சொன்னேன், உங்க காதுல அது லூசுன்னு விழுந்திருக்கு. நான் தான் பிசாசுங்களோட தலைவன். உடம்பெல்லாம் சேர்த்து வச்சு பிரியாணி பண்ண போறோம். அதுவா, இன்னைக்கு உன்னை வெட்டி பிரியாணி வைப்பேங்களா? அப்ப தெரியுண்டாடே. டேய் பாஸ்கரா, இவங்க எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கோ, நான் பக்கத்து பங்களாவுக்கு போயிட்டு வரேன். இல்ல ஜிவி, ஏதாவது ஐடியா பண்ணல, இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு ஓடுவோம். இந்த பேய்கிட்ட இருந்து நம்ம தப்பிப்போம் ஜிவி. யோகோ யோகோ பத்ரா யோகா, என்னக்கா மேலாந்து பார்த்தாலும் அப்படியே நிக்கியக்கா, நிசன் அவளங்கக்கா. யோகோ யோகோ, உங்களுக்கு என்னாச்சுக்கா, ரொம்ப பயமா இருக்கா, சத்தம் கொடுக்கக்கா. ஏக்கா ஏக்கா, இன்னும் உங்க தலையை வெட்டலக்கா, இனிமே தாங்க வெட்டுவாங்க. என்ன சின்ன பொண்ணு, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா? அந்த பேய் என் தலையை வெட்டிருவேன் சொன்னதுல இருந்து என் தலை வெட்டுப்பட்ட மாதிரியே இருக்குடி. ஏக்கா இதுல உங்க மன பிராந்திக்கா, இந்த பேய் நம்ம உண்மையிலேயே தலையை வெட்டும்னா இங்க இருந்து எப்படியா தப்பிச்சிருவோம்க்கா. ஓட்ட தப்பிங்கக்கா, திரும்பி பார்க்காம ஓடுங்கக்கா, துண்டக்கான துணியக்கான ஓடுவோம்க்கா. கூட்டிட்டு போக வேணாம், ஆளோட சேர்ந்து போனாலே போதும். உன்னை நம்பி நான் ஒன்னும் தனியா வர விரும்பல.
என்ன மாதிரியே இருக்கா? நானும் அதே தான் கேக்கேன். நீ யாரு, என்ன மாதிரியே இருக்க? நான் தான் சின்ன பொண்ணு, நீ யாரு? என்னடி பூமாரி, சீக்கிரம் கேட்டு தொலைட்டி, எனக்கு வயத்த கலக்குது. என்னகரியா இருக்கும்னு தெரியலையே. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எல்லாரும் என்ன கறி வைப்பாங்க? மட்டன் சிக்கன் தான் வைப்பாங்க. மட்டன் குழம்பு. ஏன்டி பூமாரி, உனக்கு தெரியாதாட்டி, அவ வீட்டில் ஆட்டுக்கறியில இருந்து பழைய சோறு வரைக்கும் வாங்கியிருக்கேன் டீ. டெய்லி ஒரு குழம்பு வாங்கி சாப்பிடுதேன் டீ. திடீர்னு என்ன குழம்புன்னு கேட்டனா என்னத்த டீ சொல்ல. ஒரே கேள்வியில எப்படி அவதான் சின்ன முடிவு பண்றீங்க, நான் தான் சின்ன பொண்ணு? இன்னொரு கேள்வியை கேளுங்க. சரி, ரெண்டு பேரும் ஒரு ஒரு பாட்டு பாடுங்க. அந்த பாட்டை வச்சு யாரு சின்ன பொண்ணு அங்க முடிவு பண்ணதும். அங்கும் இங்கும் நானே வருவேன் வந்தேனோ வந்தேனோ உங்க கூட நானும் மாட்டிக்கிட்டேன் பேய் வீட்டுல. காப்பாத்தி கூப்பிட்டு போ புமாரி, காப்பாத்தி என்ன கூப்பிட்டு போ. இல்ல இங்க இருந்து சாம்பலாவேன், நான் இங்க இருந்தே சாம்பலாவேன். வந்தேனோ வந்தேனோ உங்க கூட என்ன காப்பாத்துங்க பத்ராளியக்கா. ஐயக்கா உங்களை நம்பி இருக்கே முக்கா, என்னைய எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போவாங்க. சிவி, என் தங்கம், என் செல்லம், எப்படிடா ராசா நான் தான் சின்ன பொண்ணுனு கண்டுபிடிச்ச? சிவி, அப்ப கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு ஏன் பட்டு கச்சேரிதான் சிவி? என்ன சாதாரண பேயின் பாத்தீங்களாடா, நான் அரண்மனை பேயிடா. அதுவும் அரண்மனையில இருக்க காஞ்சனா காஞ்சனா காஞ்சனா. என்னடா இது, எந்த பேய் பேரு சொன்னாலும் பயப்படாதவன் காஞ்சனான்னு சொன்னா பயப்படுவான், நீ அதுக்கும் பயப்பட மாட்டேக்க? உன்னை எப்படாட்ட பயன்படுத்தாது? நீ ஏதாவது ஐடியா குள்ளே இத்துடன் இந்த எபிசோட் முடிவடைகிறது. இதுக்கு அடுத்த எபிசோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.
நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுவேன். நம்ம சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோல நம்ம ஒரு விடுகதை கேட்டிருந்தோம், தம்பி வீட்டுக்குள்ள அண்ணன் நுழைய முடியாது, ஆனா அண்ணன் வீட்டுக்குள்ள தம்பி நுழைய முடியும். இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, படி, நாளி, பக்கா அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, பெரிய பக்காக்குள்ளே சின்ன உலக்கு போகும், ஆனால் சின்ன உலக்குக்குள்ளே பெரிய பக்கா போக முடியாது. அதான் அண்ணன் வீட்டுக்குள்ளே தம்பி போயிடுவான், தம்பி வீட்டுக்குள்ளே அண்ணன் போக முடியாது அப்படின்னு சொல்கிறது. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கொடுத்தவங்க முருகலட்சுமி அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாம். அடுத்து ஹாய்னு சொல்லி கமெண்ட் பண்ணவங்க யாரெல்லாம் பார்க்கலாம், சனா, வாசுகி, பாலுமாரி, பிரியங்கா, அமுதா, பூபதி, பிரான்சிஸ், பவித்ரா, பாகவா, பாலகுமரன், பானுஷா, முருகலட்சுமி, முருகேசன், கருப்பசாமி, ஆப்சனா, சாரந்தராம். யோகோ, போதும் போதும்க்கா, லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல மீதி பேர சொல்லிக்கலாம்க்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க.